பேசு தமிழா பேசுநேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவுடைய பிரபல பத்திரிகையாளர், வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஆராய்ச்சியாளர், இப்படி பல விதங்களில் இருக்கக்கூடியவர் தான் கிரெக் சைமன்ஸ்கிங்கிறவர். அவர் தன்னுடைய வானொலி நிகழ்ச்சியான ஹார்ட் ஹிட்டிங் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஸ்வாலி அப்படிங்கிற ஒரு பெண்ணை நேர்காணல் செஞ்சார். அந்த நேர்காணல் எல்லா நேர்காணல் மாதிரியும் சாதாரணமாக முடிஞ்சிருந்தா எல்லோரும் நினச்சாங்க, ஆனால் அது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது, உலகத்தையே உலுக்கி எடுத்த ஒரு நேர்காணல்லே சொல்லலாம். ஹார்ட் ஹிட்டிங் அப்படிங்கிற அந்த நேர்காணலில் ஜனவரி 17, 2006 வெளியான அந்த நேர்காணல் ஸ்வாலினுடைய பல ரகசியங்களை வெளியே சொல்ல வச்சுது. குறிப்பாக அவங்க ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க, சின்ன வயதிலிருந்தே இலுமினாட்டிகளால் பயிற்சி கொடுக்கப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய வாட்டிகனுடைய மைய தேவாலயத்துக்கு கீழே ஒரு பாதாள அறை இருக்குது. அந்த பாதாள அறையில் தன்னுடைய 12 வயதில் தனக்கு ஒரு சடங்கு நடத்தப்பட்டது அப்படின்னும், ஸ்வாலி தன்னுடைய உயிருக்கே இதனால் ஆபத்து ஏற்படும் தெரிஞ்சும் தன்னுடைய பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் இந்த ரகசியத்தை வெளியே சொன்னாங்க. அப்படிப்பட்ட இலுமினாட்டிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்க. ஆயிரத்தி 1748 ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பவேரியாவில் ஆடம் பெஷாஃப்ட் அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. இந்த ஆடம் பெஷாஃப்ட் தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய உயர்தட்டு மக்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படக்கூடிய திருச்சபை சட்டத்தொகுப்பின் பேராசிரியராக செயல்படுறார். இவருக்கு நிறைய பேர் சொல்லலாம், குறிப்பாக சூனியக்காரர், சூத்திரதாரி, ஒரு அறிஞர், சட்ட நிபுணர், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா எல்லாமே இவருக்கு பொருந்தும். இவர் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவ மதத்தினோடு முரண்பட தொடங்குறாரு. கிறிஸ்தவம் மனித இயல்புகளுக்கு எதிராக இருக்குது, அந்த கிறிஸ்தவ மதம் தீய சக்தியாக சித்தரிக்கக்கூடிய லூசிஃபர் மனித இனத்திற்கு ஆதரவான, மனித இனத்திற்கு வழிகாட்டியான ஒரு கடவுளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபரை வழிபடக்கூடிய லூசிஃபரியன் அப்படிங்கிற மதத்தை அதிகாரப்பூர்வமாக மீளாக்கம் செய்கிறாரு, கட்டமைப்பு செய்கிறார். இதன் மூலமாகத்தான் முத முதல்ல இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு பிரிவே உண்டாகுது. இவங்களுக்கு ஒளி பொருந்தியவர்கள் அல்லது ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். 1776 த ஆர்டர் ஆஃப் பெர்ஃபெக்டபிலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆடம் பெஷாஃப்ட் கட்டமைக்கிறாரு. அதுதான் பிற்காலத்தில் பவேரியன் இலுமினாட்டி அப்படின்னு உருவாக்கம் பெறுது. இந்த பவேரியன் இலுமினாட்டி பணம் கொடுத்து முத முதல்ல எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசு ஊழியர்கள்லாம் விலைக்கு வாங்கினாங்க. தங்களுடைய உளவாளிகளை அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சமூக, பொருளாதார, தொழில் சார்ந்த விஷயங்களையும் இவங்களை மீறி எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இவங்க ஒரு நெட்வொர்க்காக, அதாவது ஒரு வலையமைப்பாக உருவானாங்க. இதன் மூலமாகத்தான் உலகை வாளாலும் இரத்தத்தாலும் போராலும் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் ஒரு புத்திசாலியான குழுக்களால், ஒரு ரகசிய குழுவால் இந்த உலகத்தை ஆள முடியும்னு செஞ்சு காமிச்சார் ஆடம் பெஷாஃப்ட். 1784 ஜூலை மாதம் ஒரு அடைமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் லான்ஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை வீரன் மின்னல் தாக்கி இறந்து போகிறான். அவனோடு சேர்ந்து அவன் பயணித்த குதிரையும் கருகி இறந்து போகுது. ஆனால் குதிரையில் அவன் அமர்வதற்கான இருக்கைக்கு கீழே, அதாவது குதிரையினுடைய சேனப்பகுதிக்கு கீழே, ஒரு ரகசியமான ஒரு தகவல் பெட்டகத்தை வச்சுருந்தான். அதை அவன் இறந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்சியாளர்கள் எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவங்கள திடுக்கிட செய்யக்கூடிய பல தகவல்கள் இருந்துச்சு. இதை கேட்ட உடனே மன்னரே அந்த இடத்துக்கு நேரில் வர்றாரு. மன்னர் பார்த்ததுக்கப்புறமா தான் புரியுது இவங்க ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை திட்டியிருக்காங்க அப்படின்னு. அது என்னன்னா, அதுதான் பிரெஞ்சு புரட்சி. இந்த லான்ஸுங்கிற குதிரை வீரன் மின்னல் தாக்கி உயிரிழந்ததுக்கு அப்புறமா ஆடம் பெஷாஃப்ட் தலைமறைவாகிறாரு. அவரோடு இரு கைகளாக, அதாவது வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்த பேரன் நிக்கி மற்றும் சட்டனிபுரான ஸ்வாக், இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு தெரியாததுனால கமுக்கமாக இருந்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அப்புறமா 1785 சட்டனிபுணரான ஸ்வாக் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு. வெறும் 5 பேரோடு மட்டுமே ஜெர்மனியில் தொடங்கப்பட்ட அந்த பவேரி இலுமினாட்டிங்கிற அமைப்பு ஜெர்மனியும் தாண்டி ஆஸ்திரியா, ஹங்கேரி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு பரவிச்சு அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளில் அரசாங்க ஊழியர்கள், அரசில் இருக்கக்கூடிய முக்கிய ஆலோசகர்கள்னு பலரையும் தன்னுடைய பணத்தை கொடுத்து, தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விலைக்கு வாங்குறாரு ஆடம் பெஷாஃப்ட். இவருடைய இந்த இலுமினாட்டி அப்படிங்கிற அமைப்பில் இவருக்கு வலதுகரமாக இருந்தவர் ஸ்வாக் அப்படிங்கிற சட்ட நிபுணர், அது மட்டும் இல்லாமல் பேரன் நிக்கி அப்படிங்கிறவரும் இவருக்கு முக்கியமான ஒரு கரமாக செயல்பட்டார். இந்த ஸ்வாக் அப்படிங்கிறவர் பவேரியாவினுடைய இளவரசனுடைய அந்தரங்க சட்ட ஆலோசகராக இருந்தார். ஆடம் பெஷாஃப்டினுடைய இந்த புரட்சிகரமான செயல்பாடுகள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா மன்னராட்சிகளுக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிறது மன்னர்களுக்கு தெரிய வந்தது. அதனால் மன்னர்கள் தங்களுடைய ரகசிய போலீஸ் மற்றும் உளவாளிகளை வச்சு இந்த பவேரி இலுமினாட்டிகளை தீர்த்து கட்ட முடிவு பண்ணாங்க. அதனால் 1784 ஆடம் பெஷாஃப்ட்
தேடப்படக்கூடிய நபராக அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டார். குறிப்பாக அவரை எங்கே கண்டாலும் இலுமினாட்டிகளை சேர்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சந்தேகப்பட்டால் கூட அவங்கள கொலை செய்கிறதுக்கு கூட உத்தரவிட்டிருந்தார் மன்னர். அதன்படி இலுமினாட்டிகள் ரொம்ப தேடப்படக்கூடிய நபராக மாறினாங்க. ஆனால் ஸ்வாக் வந்து ஒரு சட்ட நிபுணராக இருந்ததுனாலும் ஸ்வாகுக்கும் ஆடம் பெஷாப்டுக்குமான தொடர்பும் நட்பும் வெளியே தெரியாததுனாலும் ஸ்வாக் ரொம்ப சுதந்திரமாக தன்னுடைய வேலைகளை குறிப்பாக இலுமினாட்டிகளுடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த லான்சி அப்படிங்கிற குதிரை வீரனுடைய உயிரிழப்புக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருடைய நட்பு வெளியே தெரிய வந்தது. அப்போது ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நம்ம ஸ்வாகை கண்காணிக்க தொடங்கினாங்க. ஒரு வருட கண்காணிப்புக்கு பிறகு ஸ்வாகை கையும் களவுமாக பிடிச்சு அவரை என்ன பண்ணினாங்கன்றது இதுவரைக்கும் உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸ்வாக் என்ன ஆனார்ன்றது இந்த வரைக்கும் செவிவெளி செய்தியாக மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் ஆடம் பெஷாப்ட் கோதா அப்படிங்கிற ஒரு சிறிய நாட்டினுடைய இளவரசரான இரண்டாம் எர்னஸ்ட் அப்படிங்கிறவர் அடைக்கலம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஆடம் பெஷாப்ட் ஜெர்மனிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து தப்பி போய் அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னும் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் போன்றவர்கள் தங்களுடைய இலுமினாட்டி அப்படிங்கிற நூலில் சொல்கிறாங்க. லான்ஸுங்கிற இந்த குதிரை வீரன் ஒருவேளை மின்னல் தாக்கி உயிரிழக்காமல் இருந்திருந்தால் இலுமினாட்டிகளை பற்றிய பல சதித்திட்டங்கள் வெளியே வராமலே இருந்திருக்கும். அப்படி என்னப்பா சதித்திட்டம் போட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தையே கிரகத்தையே ஆளணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இமாலய லட்சியம். அதற்கான ஒரு மிகப்பெரிய வலையமைப்பை உண்டு பண்ணுவது தான் ஆடம் பெஷாப்டுடைய கனவு. அதைத்தான் அவர் செய்ய தொடங்கினார். அதுக்கப்புறமா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டும் வர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இலுமினாட்டிகள்ங்கிற அமைப்பில் நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க. குறிப்பாக ஜார்ஜ் வாஷிங்டனாக ஆடம் பெஷாப்ட் வாழ்ந்தார்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் அவர் ஃப்ரீ மேஸ்னரியில் கூட இருந்திருக்காரு. இந்த ஃப்ரீ மேஸ்னரினா என்ன, அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்கிறத பற்றி அடுத்த காணொலியில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இலுமினாட்டி அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சப்ஜெக்ட், அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஸ்வாக் அப்படிங்கிறவரோ அடுத்து நம்ம ஆடம் பெஷாப்டுங்கிறவரோ என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு சரி தெளிவான தகவல்கள் இல்லை. ஜார்ஜ் வாஷிங்டனாக ஆடம் பெஷாப்ட் வாழ்ந்ததற்கான குறிப்பாக முக்கியமாக கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் சொல்கிறது என்னென்னா ஓவியங்கள். 1770, 1772, 1780, 1790 ஆகிய 5 ஆண்டுகளில் வரையப்பட்ட ஓவியங்களுக்கும் 1795 வரையப்பட்ட ஓவியத்திற்குமான வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு ஒருவேளை அந்த ஜார்ஜ் வாஷிங்டனுடைய இடத்த ஆடம் பெஷாப்ட் நிரப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆடம் பெஷாப்டினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னென்னா லூசிஃபரியன், அதாவது கிறிஸ்தவ மதத்தில் எதிர்கடவுளாக தீய சக்தியாக சொல்லப்படக்கூடிய அந்த லூசிஃபரை வணங்க தொடங்கக்கூடிய ஒரு மதத்தை உருவாக்கினார். அதற்கான கோட்பாடுகளாக கிட்டத்தட்ட ஒரு 20 கோட்பாடுகளை வச்சார். குறிப்பாக எல்லாருமே ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, லூசிஃபரனுடைய மதத்தை சேர்ந்தவன் உலகத்திலேயே மிக உயர்ந்தவன், அவன் பணக்காரனாக விளங்கணும், அவன் ஏழையாக இருந்தால் பணம் சம்பாதிப்பதற்கான வேட்கையை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் லூசிஃபரின் அப்படிங்கிறவன் காதலை, காமத்தை, சிற்றின்பத்தை கொண்டாட வேண்டும், உலக வாழ்வினுடைய முக்கிய இயக்கமான ஆண் பெண் உறவு என்பதை காமத்தை பாவம் அப்படின்னு அவன் நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா சுகபோகங்களுக்குமான அனுமதியைத்தான் இந்த லூசிஃபரியன் அப்படிங்கிற மதம் கொடுத்துட்டு இருக்கு. இதைத்தான் ஆடம் பெஷாப்டுங்கிறவர் உருவாக்குனார். இதன் மூலமாக எல்லா வளத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் லூசிஃபரியன் அப்படிங்கிற அந்த மதத்தை கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் செஞ்சார். இதன்படி தான் லூசிஃபரியன் அப்படிங்கிற மதம் பிற்காலத்திலையும் தொடரப்பட்டுச்சு. அத்தோடு இலுமினாட்டி அப்படிங்கிற அமைப்பும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இலுமினாட்டி அப்படிங்கிற அமைப்பில் 13 அரச குடும்பங்கள் இருக்குது. 13 பிளட் லைன், அதாவது ரத்த வழி உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் லைனை பற்றியும் ஃப்ரீமேஸ்னரியை பற்றியும் ஒவ்வொரு காணொலியாக பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள், அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.